சுசக்கர வரதாச்சாரியம் சுத்த குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே அபார கருணாகரம் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீமத் பகவத்கீதை இரண்டாம் அத்தியாயம் அறுபத்தி ஐந்தாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் இந்த ஸ்லோகத்தின் பின்னணி என்னன்னா இதற்கு முந்தைய ஸ்லோகத்திலே பகவான் திருமேனியை தியானித்தபடி ஞானயோகம் செய்பவன் அவன் எப்படி முன்னேறுகிறான்னு ஒரு அழகான படிக்கட்டு கண்ணபிரான் காட்டினான் பகவானை தியானிக்கிறான் பகவானுடைய அருள் பெறுகிறான் பகவானுடைய அருளாலே விருப்பு வெறுப்பு நீங்குகிறது விருப்பு வெறுப்பு நீங்கியவாறே மேற்கொண்டு உலகியல் விஷய அனுபவங்களை எல்லாம் கடந்து செல்கிறான் புலன்களை அடக்குகிறான் மனத்தை அடக்குகிறான் மனத்தெளிவு பெறுகிறான் இப்போ மனத்தெளிவு பெற்ற பின் மேற்கொண்டு எப்படி பயணிப்பான் இரண்டாவது அத்தியாயம் அறுபத்தி ஐந்தாவது ஸ்லோகம் பிரசாதே சர்வதுக்கான ஹானிரஸ்ய உபஜாயத்தே பிரசன்ன சேத்தசோஹியாசு புத்தி பரியவதிஷ்டதே என்பது ஸ்லோகம் முன் ஸ்லோகத்தில் சொன்னபடி மனத்தெளிவு ஒருவனுக்கு ஏற்பட்டுவிட்டால் அந்த மனசுல தெளிவு வந்தவாறே எல்லா துன்பங்களும் நீங்கி விடுகின்றன மேலும் இத்தகைய தெளிவு பெற்றவனுக்கு தான் ஆத்மாவைப் பற்றிய அந்த அறிவு ஞானம் என்பது நன்கு நிலை பெறுகிறது அப்போ ஒருத்தனுக்கு மனசுல தெளிவு ஏற்பட்டுவிட்டால் அவனது துக்கங்கள் எல்லாம் நீங்கி விடுகின்றன மேலும் இத்தகைய தெளிவு உள்ளவனுக்கு தான் புத்தியிலே ஆத்மாவை பற்றிய ஞானம் என்பது நிலையாக நிலைபெற்று விடுகிறது இதுதான் ஸ்லோகத்தின் கருத்து இனி ஒவ்வொரு பதமாக எடுத்து பார்ப்போமே பிரசாதே சர்வதுக்கான ஹானிகி அஸ்ய உபஜாயதே அஸ்யனா இப்படி மனத்தெளிவு பெற்ற ஒருவனுக்கு பகவான் காட்டிய வழியில் முந்தைய ஸ்லோகத்தில் உள்ள வழியில் ஒருத்தன் பயணித்தான்னா அஸ்ய அவனுக்கு பிரசாதே இங்கேயும் பார்த்தோம் அல்லவா பிரசாதம் என்று சொன்னால் மனத்தெளிவுன்னு அர்த்தம் அப்போ பிரசாதே இந்த மனத்தெளிவை எப்போது அவன் பெறுகிறானோ மன தெளிவை பெற்றவுடன் சர்வ அனைத்து துக்கங்களுமே ஹானிகி உபஜாயத்தை அழிந்து விடுகின்றன அந்த துக்கம் எல்லாம் போயிடுமா அப்படியா மனசு தெளிவா இருந்தா துக்கம் எல்லாம் போயிடுமான்னா ஒருவேளை துக்கம் வந்தாலும் அது துக்கமாவே தெரியாது ஏன்னா மனசுல தெளிவு வந்து விட்டால் நான் இந்த சரீரம் கிடையாது உள்ளிருக்கும் ஜீவாத்மானு அவன் புரிஞ்சுடுறான் தன்னை ஜீவாத்மா என்று ஒருவன் எப்போது புரிந்து கொள்கிறானோ அப்போ என்ன பண்ணுவான்னா இந்த கஷ்டமெல்லாம் உடம்புக்கு வரதா ஆத்மாவுக்கு வரதான்னு யோசிச்சு பார்ப்பான் ஏன்னா நியாயமா இதைத்தான் பகுத்து அறிவு என்பார்கள் பகுத்து அறிந்து கொள்ளுதல் உடல் வேறு ஆத்மா வேறுன்னு பகுத்து அறிஞ்சுக்கணும் அப்படி ஒருத்தனுக்கு தெளிவு வந்ததுன்னா அவன் என்ன யோசிப்பான் இந்த கஷ்டம்னு வரதே ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அதுக்காக யாரும் காயப்பட்டுக்க வேண்டாம் ஒரு கையிலேயே காயம்னு வச்சுக்கோங்களேன் காயங்கிறது உடம்புக்கா ஜீவாத்மாவுக்கா ஜீவாத்மா நுண்ணியது ஞானமே வடிவெடுத்து இருக்கக்கூடியது இந்த ஜீவாத்மா பகவானை அனுபவிச்சுண்டு பகவானுக்கு தொண்டனாக இருக்க வேண்டியவர் அந்த ஜீவாத்மாவுக்கா காயம் உடம்புக்கு தானே காயம் அப்போ இந்த உடலை விட நான் வேறுபட்டவன்கிறது மனத்தெளிவு ஏற்பட்டால் தெரிஞ்சிடும் அந்த தெளிவு வந்துருத்துன்னா அப்போ வர கஷ்டங்கள்லாம் உடம்புக்கு தானே வருது இதுக்கெல்லாம் ஆத்மாவாகிய நான் ஏன் கவலைப்படணும்னு அவன் தெளிவாயிடுவானோ அதான் பிரசாதே சர்வதுக்கான ஹானிகி அஸ்ய உபஜாயத்தே அப்போ மனத்தெளிவு வந்து விட்டால் அவனுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்கி விடுகின்றன அதாவது தனக்கு ஏற்பட்ட துன்பம்னே அவன் கருத மாட்டான் நான் ஜீவாத்மா அஃப்கோர்ஸ் அந்த வலியை உணர்பவன் ஜீவாத்மா தான் ஏன்னா அது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா ஆத்மா உடம்புல இல்லைன்னு வச்சுக்கோங்க அதுக்கு தான் வலி தெரியாதே அப்போ ஜீவாத்மான்னு ஒருத்தன் உள்ள உட்காந்துருக்கிறதுனால தான் இந்த வலியை அவனால் உணர முடிகிறது அப்போ வலியை உணர்பவன் தான் ஜீவாத்மாவை ஒழிய அது நேர ஜீவாத்மாவுக்கே காயமில்லையே அப்போ இதை பகுத்து அறியக்கூடிய ஆற்றல்ங்கிறது ஓரளவு வந்து விட்டாலே இந்த துன்பமெல்லாம் துன்பமாக தெரியாது நான் ஜீவாத்மாப்பா நான் பரமாத்மாவை நோக்கி பயணிக்கிறேன்னு அதில் அவன் போயிடுவான் மேலும் பிரசன்ன சேத்தசகா பிரசன்னா இங்கும் தெளிவானன்னு அர்த்தம் பிரசன்ன சேத்தசகா தெளிவான மனம் யாருக்கு இருக்கோ இந்த அளவுக்கு யார் ஒருத்தன் தெளிவோடு இருக்கானோ அவனுக்குத்தான் விரைவாக அர்த்தம் ரொம்ப விரைவாகவே புத்திகி பரியவதிஷ்டத்தே புத்தி என்பது நிலை நிற்கிறது இங்க புத்தின்னா ஆத்ம ஞானம் ஆத்ம தரிசனம் அல்லது ஆத்மாவை பற்றிய அறிவு என்று புரிந்து கொள்ளலாம் அப்போ புத்திஹி பரியவர்த்திஷ்டத்தே இந்த தெளிவு யார் ஒருத்தனுக்கு இருக்கோ அவனுக்குத்தான் ஆத்ம ஞானங்கிறது நன்றாக நிலை நிற்கிறது அவன்தான் ஆத்ம தரிசனத்தை பெறுகிறான் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து அப்போது மன தெளிவு மட்டும் ஒருத்தனுக்கு ஏற்பட்டு விட்டால் அதுக்கப்புறம் உடல் வேறு தான் வேறுங்கிறத புரிந்து கொள்கிறான் இந்த உடம்புக்குள் தான் இருந்தாலும் இதை விட வேறுபட்டவன் என்பதை அவன் உணர்ந்து கொள்கிறான் இதை உணர்ந்து கொண்டவாறே அவனுக்கு கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி விடுகின்றன மனசு தெளிவாக இருக்கு இல்லையா அந்த தெளிவான மனமுடையவன்தான் விரைவாக ஆத்மாவை பற்றிய ஞானத்தை பெறுகிறான் அவனுக்குத்தான் ஆத்ம தரிசனம் என்பது நிலையாக நிற்கும் என்பது ஸ்லோகத்தின் கருத்து பிரசாதே சர்வதுக்கானாம் ஹானிரஸ்யோபஜாயத்தே பிரசன்ன சேதசோகியாசு புத்தி பரியவதிஷ்டதே ஏற்கனவே சொன்னபடி மனத்தெளிவு ஏற்பட்டவனுக்கு எல்லா துன்பங்களும் நீங்குகின்றன இத்தகைய தெளிவு பெற்றவனுக்குத்தான் விரைவில் ஆத்மாவை பற்றிய அறிவும் நன்கு நிலை பெற்று விடுகிறது என்பது ஸ்லோகத்தின் கருத்து இனி இதற்கான தமிழாக்கம் முன்பே அந்த தெளிவை பற்றி இங்கே வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா முந்தைய ஸ்லோகத்தின் தமிழாக்கத்தில் அது இல்லை அது ஒரே சைக்கிள்ங்கிறதுனால இங்கே சேர்த்து சொல்லியிருக்கார் அழகிய மணவாளஜியர் மிக தெளிவு சேருமதில் துயரும் தீரும் தெளிநெஞ்சில் ஆறும் நிலைப்புந்தி ஆசு மிக தெளிவு சேருமதில் மிக தெளிவு சேருமதில் பிரசாதே துயரும் தீரும் சர்வதுக்கானாம் ஹானி ரஸ்யோபாயத்தே தெளி நெஞ்சில் பிரசன்ன சேத ஆறும் நிலைப்புந்தி ஆசு ஆசு புத்திகி பரியவத்திட்டத்தே ஆறும் நிலைப்புந்தி ஆசு என்று குறிப்பிட்டிருக்கிறார் அதைனால இப்படி அந்த தெளிவு வந்த பின் ஜீவாத்மாவின் ஞானம் என்பது நன்றாக ஏற்படும் என்பதை சொல்லிட்டான் ஆனால் மறுபுறம் இப்போ பாருங்க கிருஷ்ணன் ரொம்ப அழகாக கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட்டுங்கிற மாதிரி இப்படி பகவானை தியானித்துக்கொண்டே இந்த மார்க்கத்தில் போகிறவன் அவன் ஆத்ம தரிசனத்தை பெற்றுவிடுகிறான் ஒருவேளை இல்லை அப்படி செய்யாமல் வேறு வழியில் ட்ரை பண்ணுறேன்னு போனால் அவனுக்கு எத்தகைய சிரமங்கள் ஏற்படும் ஏன்னா ரெண்டு சைடும் சொல்லணும் இல்லையா ப்ளஸ்ஸும் சொல்லணும் மைனஸும் சொல்கிறோம் இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் ஒருவேளை இப்படி போகாமல் நேராக ஆத்ம தரிசனம் என்று போனால் அவனுக்கு என்ன சிரமங்கள் ஏற்படும் அந்த சைடு சைமல்டேனியஸாக நடப்பதையும் அடுத்த ஸ்லோகத்தில் கண்ணன் கூறுகிறான் அதை அடுத்த பகுதியிலே காண்போம் நன்றி வணக்கம்